இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கான ஓர் அவசர வேண்டுகோள். மீண்டும் ஒரு தாக்குதல் கிறிஸ்தவ தேவாலயங்களை நோக்கி குறிவைக்கப்படலாம் என இன்று பல தகவல்கள் வெளியாகியிருந்தன. தற்போதைய சூழலில் இதுபோன்று பல தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருப்பது பலரும் அறிந்த விடயமே. கடந்த இரு தினங்களுக்கு முன்பு ISIS-னுடைய வாட்ஸ்அப் குழு ஒன்று இலங்கையில் இயங்கி வருவதாகவும் அது தொடர்பான பல கடிதங்களும் குறுந்தகவல்களும் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வந்தன. இந்த தகவல் ஃபேக்ட் செக் மூலம் பொய்யான தகவல் என உறுதி செய்யப்பட்டது. இருப்பினும் ISIS-னுடைய வாட்ஸ்அப் குழுக்கள் இலங்கையில் இருப்பது கூறப்படும் தகவல்கள் உண்மையானதா பொய்யானதா என்பது இரண்டாவது விடயமே. இது தொடர்பாக நாம் விழிப்புணர்வுடன் இருக்கின்றோமா என்பதே முதலாவது விடயம். சாதாரணமாக நீங்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவராக இருந்தால் எந்த ஒரு நபரினாலும், அதாவது உங்களுடைய இலக்கத்தை பதிவு செய்துள்ள அல்லது உங்களுடைய இலக்கத்தை வைத்திருக்கும் எந்த ஒரு நபராலும் எந்த ஒரு குழுக்களிலும் உங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை எட் பண்ண முடியும். இதுவே மிகவும் ஆபத்தான விடயமும் கூட. சோ நாம் என்ன செய்ய வேண்டும்? வாட்ஸ்அப்பினுள் ஒரு சில பிரைவசி செட்டிங்கள் உள்ளன. அந்த செட்டிங்களை செய்து வைத்துக் கொள்வதன் மூலம் எங்களுடைய அனுமதி யாராலும் எம்மை எந்த ஒரு வாட்ஸ்அப் குழுக்களிலும் இணைத்துக் கொள்ள முடியாது. வாட்ஸ்அப்பினுடைய செட்டிங் மெனுவுக்கு சென்று அதிலே அக்கவுண்ட்ஸ் என்ற ஒரு கலம் இருக்கும். அந்த அக்கவுண்ட்ஸ் என்ற அந்த பகுதியை செலக்ட் பண்ணிக் கொள்ளுங்கள். அதனை தொடர்ந்து வரும் திரையில் பிரைவசி என்ற ஒரு பகுதி வரும். அந்த பிரைவசி என்ற பகுதியையும் செலக்ட் பண்ணிக் கொள்ளுங்கள். அதிலே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே செல்லும் பொழுது குரூப் என்ற ஒரு பகுதி வரும். அந்த குரூப் என்ற பகுதியையும் செலக்ட் பண்ணிக் கொள்ளுங்கள். பின்னர் இது போன்ற ஒரு திரை வரும். யார் உங்களை வாட்ஸ்அப் குழுக்களில் இணைத்துக் கொள்ள முடியும் என்பது தொடர்பாகவே இங்கு காண்பிக்கப்பட்டுள்ளது. இதில் பொதுவாக எவ்ரிவன் என்றே இருக்கும். எவ்ரிவன் என்ற பகுதியை செலக்ட் பண்ணுவதை நீங்கள் முற்றாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தபடியாக உள்ள மை கண்டெக்ஸ்ட் அல்லது மை கண்டெக்ஸ்ட் எக்ஸெப்ஷனல் என்ற பகுதிகளை செலக்ட் பண்ணிக் கொள்ளலாம். மை கண்டெக்ஸ்ட் எக்ஸெப்ஷனல் பகுதியை செலக்ட் பண்ணுவதன் மூலம் உங்களுடைய தொலைபேசியில் உள்ள யாராவது ஓரிரு நபர்களுக்கு மட்டும் இந்த அனுமதியை வழங்கிக் கொள்ளலாம். தற்போதைய சூழலில் வாட்ஸ்அப்பில் உள்ள இந்த செட்டிங்ஸை நாம் அனைவரும் செய்து வைத்துக் கொள்வது மிகவும் தேவையான விடயமாகும். ஏனெனில் உங்களுடைய கோபக்காரர்கள் அல்லது குறிப்பிட்ட சில வேண்டாத தரப்பினர்கள் உங்களை இது போன்ற வாட்ஸ்அப் குழுக்களில் இணைத்து பல பிரச்சனைகளில் சிக்க வைப்பதற்கு எத்தனிக்கலாம். இது போன்ற சிறிய விடயங்களினால் ஏற்படும் பிழைகளினாலேயே இன்று அதிகமானோர் தண்டனையை அனுபவித்து வருகின்றார்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முன் தாக்குதல் உண்டு நடைபெற இருப்பதாக வந்த தகவலையே பொய் என கருதினார்கள். எனவே இது எது உண்மை எது பொய் என தீர்மானிக்கும் காலம் அல்ல. நாம் எவ்வாறான முன்னாயத்தங்களை செய்துள்ளோம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டிய காலம். இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் நீங்களும் இந்த செட்டிங்கை செய்யாதவராக இருந்தால் இன்றே செய்து கொள்ளுங்கள். சமூகத்திலே பலருக்கு இந்த விடயம் தெரிந்திருக்கலாம், ஆனால் பலர் இது தொடர்பாக அறியாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். இன்றே விழித்துக் கொள்வோம், முன்னாயத்தமாக இருப்போம்.